வெல்கம் டு சி3 கிறிஸ்கிராஃப்ட்ஸ் அண்ட் குக்கரி. நான் உங்கள் கிறிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல சென்னையில இருக்க ஒரு பெட்டிங் ஜூவா தான் போய் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ECR-ல இருக்கோம். லெஃப்ட்ல பாருங்க, விஜிபி மெரைன் கிங்டம் இருக்கு. இந்த விஜிபி தீம் பார்க் அண்ட் ரிசார்ட், விஜிபி ஸ்னோ கிங்டம், விஜிபி மெரைன் கிங்டம்லாம் இருக்குல்ல, அதே ரோல வந்து அடுத்ததான் நமக்கு வர்றது தான் இந்த ஜங்லி பெட்டிங் ஜூ. நம்ம இப்போ டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டோம், அங்கே தெரியுதுல்ல லெஃப்ட்ல, அதுதான் ஜங்லி பெட்டிங் ஜூ. இப்போ நம்ம காரை பார்க் பண்ணிட்டு நம்ம உள்ள போய் பார்க்கலாம். இந்த பெட்டிங் ஜூ வந்து ஒரு சின்ன பிளேஸ் மாதிரி தான் தெரியுது. பார்க்கிங்க்கு ரொம்ப இடம் இருக்கிற மாதிரி தெரியல, ஆனால் நாங்கள் வந்தப்போ ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, அதனால் பார்க் பண்ண முடிஞ்சது. இந்த ஜங்லி பெட்டிங் ஜூக்குள்ளே இப்போ நம்ம வந்துட்டோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க போல, ஸோ கொஞ்சம் ஸ்டேர்ஸ் ஏறி போனோம். நம்ம மேலே வந்ததும் ஃபர்ஸ்ட் டிக்கெட் கவுண்டர் தான் இருக்குது. டிக்கெட்டில் வந்து டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் இருக்குது. நீங்கள் பார்க்குற மாதிரி நாங்கள் ரெப்டைல் க்ரஷ்ஷும் விஐபி பேக்கும் சூஸ் பண்ணோம். சைடில் வால்ஸ்லலாம் அவங்களுடைய பெட்டிங் ஜூ பற்றியும், உள்ளே இருக்க ரெப்டைல்ஸ் பற்றியும், பேர்ட்ஸ் பற்றியும், மற்ற அனிமல்ஸ் பற்றியும் இன்ட்ரடக்ஷன் போட்டிருக்காங்க. உள்ளே போகும்போது நம்ம எந்த பேக் எடுத்துருக்கோமோ அந்த பேக் ஏற்ற மாதிரி நமக்கு டேக்ஸ் கட்டி விடுவாங்க வாலண்டியர்ஸ். அப்புறம் ஓவர் ஷூஸ் கொடுப்பாங்க, அதையும் நம்ம போட்டுக்கணும். நம்ம இப்போ ரெடி உள்ளே போகிறதுக்கு. பசங்கள்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு பெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். உள்ளே போன உடனே நம்மளை வந்து இந்த கியூட் லிட்டில் அபிசீனியன் கினிபிக்ஸ் தான் வரவே இருக்கிறாங்க. எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்க, ஸ்பைக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு. இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபுட்டு ஃபீட் பண்ணலாம், கையிலலாம் தூக்கி வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபேன்சி ரேபிட்ஸ். ரொம்ப குட்டி குட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு இந்த ரேபிட்ஸ். இந்த ரேபிட்ஸ் எல்லாம் பிறந்து 2-3 மாதம் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரேபிட்ஸ்க்கு நாங்கள் வந்து கேரட், வெள்ளரிக்காய் அதெல்லாம் ஊட்டி விட்டோம். ரொம்ப அழகாக நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக வந்து சாப்பிட்டுச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த ஹெட்ஜ்ஹாக்ஸ். ஹெட்ஜ்ஹாக்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இங்கே இருக்க அனிமல்ஸ் எல்லாமே வந்து நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய அனிமல்ஸ் தான். இங்கேயும் அதுக்கு ஒரு நல்ல என்விரான்மெண்ட் கொடுத்து நல்லா டேக் கேர் பண்ணுறாங்க. இங்கே இருக்க வாலண்டியர்ஸ் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதை பற்றி. ஒவ்வொரு இதுலேயும் ஒரு குட்டி போர்டு இருக்குது, அதில் என்ன ஸ்பீஷீஸ் இது, என்ன சாப்பிடும், அதோட ஆரிஜின் எங்கே, அதெல்லாம் போட்டிருக்காங்க. அடுத்தது நம்ம ஏவியரி ஏரியாக்குள்ளே போகிறோம், அதாவது பேர்ட்ஸ்லாம் இருக்கிற ஏரியாக்குள்ளே போகிறோம். இந்த பறவைகள்லாம் இருக்கிற இடம் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நம்ம எல்லார் கையிலையும் வந்து கொஞ்சம் தென்னை அதோடைய ஃபுட்டு கொடுக்குறாங்க. அதை நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம கிட்ட வந்து எல்லா பேர்ட்ஸும் வந்து சாப்பிட வருது. ராஜேஷ் மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-8 பறவை ஒரு நேரம் இருந்துகிட்டே தான் இருந்தது கடைசி வரைக்கும். அந்த ரூமில் இருந்த டைம் ஃபுல்லாக நாங்கள் சிரிச்சுட்டே தான் இருந்தோம், ஏன்னா அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு. ஒவ்வொரு பேர்டும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து உட்காந்து ஒவ்வொரு விதமாக சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தது. ஏ மேலே வந்து உட்காந்த பேர்ட்ஸ் வந்து என்னோடய 2 கம்பலையும் பிடிச்சி எடுத்துகிட்டு, என்னோடய செயினை பிடிச்சி எடுத்துகிட்டு இருந்துச்சு. ஜோ மேலே உட்காந்துருந்த பேர்ட் வந்து ஜோ ட்ரெஸ்ஸில் ஓட்டையே போட்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹேர் கிளிப்பில் உட்காந்து கூட ஒரே விளையாட்டு. அடுத்தது எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் இருக்கிற செக்ஷனுக்கு நம்ம போகிறோம். இதில் வந்து நம்ம விஐபி டிக்கெட் வாங்கியிருந்தால் மட்டும்தான் அந்த பேர்டு ஒன்றை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும். நம்மளே ஒரு பேர்டை சூஸ் பண்ணலாம். அங்கே இருக்க வாலண்டியர்ஸ் நம்ம கையில் வந்து அந்த பீக்கோ இல்லை அந்த கிளாஸ் படாமல் இருக்கிறதுக்காக ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் ஒன்று போட்டு கட்டிட்டு அந்த பேர்டை நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம அந்த பேர்ட் கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், பேர்டுக்கு ஃபீடும் பண்ணலாம். அந்த பேர்டுடைய கிளாஸ் பீக்கெல்லாம் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிறனால அந்த பேர்ட் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பும்போது நம்மளுடைய கையை வந்து எய்தர் பீக்கில் இல்லைன்னா கிளாஸில் ஹோல்ட் பண்ணிட்டு தான் திரும்பும். அப்படி திரும்பும்போது நம்மளை ஹர்ட் பண்ணிடும்ன்றதுக்காக ரொம்ப நேரம் வந்து அவங்க ஹேண்டில் பண்ண கொடுக்கறது கிடையாது. அடுத்தது தான் நம்ம அட்ரினலின் ரஷ் கொடுக்குற ரெப்டைல் க்ரஷ் ஏரியாவுக்கு போகும். இந்த ஏரியால இருக்க ஏதாவது ஒரு ரெப்டைல ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு சாய்ஸ் இருக்கு. நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஃபீல் பண்ணுறதுக்கு நமக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை தூக்கி நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜோவும் ஜானும் பைத்தான் சூஸ் பண்ணாங்க. ஜோக்கு வந்து இந்த மாதிரி அனிமல்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சுத்தமாக பயமே கிடையாது. அவளுக்கு வந்து ஜூ கீப்பராக இல்லை பேண்டா நேனையாக போகணுன்ட்டு ரொம்ப ஆசை. ஆனால் ஜானுக்கு வந்து கொஞ்சம் பயம்தான், அதனால் அவன் பயத்தை வெளியே காமிச்சிக்காமல் அதை வந்து தூக்கிட்டான். எனக்கு வந்து பள்ளினா கூட ஆகவே ஆகாது, ஆனால் நானும் ஏதாவது ஒன்று ஹேண்டில் பண்ணோன்னிட்டு இதை சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய இக்வானா இருந்துச்சு, அது கூட தான் வந்து ராஜேஷ் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அடுத்தது நம்ம ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸை தான் மீட் பண்ண போகிறோம். ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸை நம்ம போயிட்டு ஃபீட் பண்ணணும்னா விஐபி டிக்கெட் எடுத்திருக்கணும், இல்லைனா வந்து வெறும் ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ்க்காக மட்டும் ஒரு டிக்கெட் இருக்குது, அந்த டிக்கெட் எடுத்தால் நம்ம உள்ளே போயிட்டு அதை மட்டும் பார்த்து அதை மட்டும் ஃபீட் பண்ணி ஹேண்டில் பண்ணலாம். ஆனால் நம்ம விஐபி டிக்கெட் எடுத்தோன்னா அங்கே இருக்க அனிமல்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணலாம். டிக்கெட்ஸோட ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம்
கொஞ்சம் ஹையாக தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கும் மெயின்டெனன்ஸ்க்கு இல்லை மற்ற எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணுறதுக்கு தேவைப்படும் இல்லை. ஸோ ஐ திங்க் கொடுக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்துச்சுன்னா நிறையா பேர் வந்து விசிட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது நம்ம கேட்ஸ் அண்ட் டாக்ஸை விசிட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு பெர்ஷியன் கேட். எப்படி ஒரு ரக் மாதிரி கீழே படுத்துருக்கு பாருங்க. ஜோ அப்படியே அதை நைஸ் பண்ணி பண்ணி அதை தூக்கிட்டா. வீட்டில் வந்து நம்ம கேட்டி இருக்கனால இதை வந்து ஹேண்டில் பண்ணுறக்க அவளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பெட்டிங் ஜூவை ஒரு தடவையாவது வந்து விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் கிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து 100% என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து காமிங்க. கிட்ஸ் வச்சுருக்கவங்க முக்கியமாக ஒரு பெட்டை வீட்டில் வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். ஸ்டடீஸ் வந்து அதை அவங்க மென்டல் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லுது. ஏன்னா அது மூலமா அவங்க வந்து கைண்ட்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக லேர்ன் பண்ணுவாங்க. பிற உயிரினங்களை நேசிக்கணுன்றது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள வரும். ஆனால் நீங்கள் ஒரு பெட்டை வீட்டுக்கு அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் நல்லா டேக் கேர் பண்ணணும். ஏன்னா அது வந்து ஒரு குழந்தை மாதிரி, அது ஒரு லைஃப் டைம் கமிட்மெண்ட். ஸோ யோசிச்சு பண்ணுங்க. இந்த பெட்டிங் ஜூல வந்து பெட்ஸ் விற்கிறாங்க, பெட்ஸ்க்குரிய அக்சசரிஸ் விற்கிறாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Ta-ta. Thanks for watching.